கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக இலவச வாக்குறுதிகளை அள்ளித்தளித்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி கூறுங்க. வணக்கம் திவ்யா. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியும் தொடங்கி நடைபெற உள்ளது. இதனையொட்டி கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக வாக்குறுதிகளை இன்று அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா வெளியிட்டுள்ளார். முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை முன்னிலையில் அவர் தனது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இன்றைய கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான இலவச வாக்குறுதிகளை பாஜக அள்ளி வீசியுள்ளது. இனவெறிக்கு எதிராக சிறப்பு படை உருவாக்கப்படும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆண்டு முழுவதும் நந்தினி பால், ஏழைகளுக்கு உணவு அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் அனைத்து ஏழைகளுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. முன்னதாக காங்கிரசுக்கு எதிராக இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி காங்கிரஸை தொடர்ந்து பாஜக குற்றம் சாட்டியும் விமர்சித்தும் வந்த நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இலவச வாக்குறுதிகளை பாஜக அள்ளி வீசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜக மீண்டும் கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பொதுச்சூழல் சட்டம் என்பது அமுல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்கால கோவில்களை புனரமைக்க 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னதாக நந்தினி பால் என்பதே தமிழ்நாட்டில் ஆவின் பால் என்பது போல் கர்நாடகாவில் நந்தினி பால் என்பதே அரசால் அளிக்கப்படும் பால் நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஆண்டு முழுவதும் ஏழைகளுக்கு நந்தினி பால் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் எனவும் வேளாண்மையை வளப்படுத்த 30000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் சிட்டி அருகே ஈவி சிட்டி என்ற பெயரில் புதிய நகரம் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் தலைநகரமாக இனி சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த வாக்குறுதிகள் காங்கிரசை இந்த வாக்குறுதிகள் மக்களை கவருமா என்பது குறித்திருந்துதான் பார்க்க வேண்டும் திவ்யா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.